அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் ஆகுது? அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம நோட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதான் சார் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கே. வீட் ஸ்டோன் பிரிட்ஜில் 4 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே 4 ரெசிஸ்டருக்கு பதிலாக 2 ரெசிஸ்டர், மீதி 2 ரெசிஸ்டருக்கு பதிலாக லென்த்து L1, இது மீதி உள்ளது 100 - L1. சரி, ஓகே. அப்போ அன்னோன் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர் பிரிட்ஜ் யூஸ் ஆகுது. இது எதோட பிரின்சிபிளில் இயங்குது? வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட பிரின்சிபிள், அதோட ஒரு எஃபெக்ட் தான். வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஒரு இது தான் மீட்டர் பிரிட்ஜ். ஏன்னா பிரிட்ஜுங்கிற வார்த்தையிலே இருக்குது. சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 மீட்டர் லென்த்துடைய ஒரு கம்பி. என்ன கம்பி? கான்ஸ்டன்ட், மேங்கனின், அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? சரி, 1 மீட்டர். எப்படி சார் 1 மீட்டர் நாம் வச்சுக்கிறது? பொட்டன்சியோ மீட்டர்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டருங்கிறாங்க, 10 மீட்டருங்கிறாங்க. அப்புறம் இங்கே மீட்டர் பிரிட்ஜ்னு ஒரு கொஸ்டின் வருது, அதுக்கு 1 மீட்டருங்கிறீங்க. இது என்னது மீட்டர்? இங்கே ஒன்றுமே எழுதுறதுனா என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸ்ன்னு எழுதுகிறோம், அங்கே ஒன்றுமே எழுதுறதுனா எத்தனை எக்ஸ்? 1 எக்ஸ் தானே. அது மாதிரி மீட்டர் எத்தனை மீட்டர்? இங்கே ஒன்றுமே எழுதுனா 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர். அங்கே என்ன சார் 100 போட்டிருக்கோம், சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 1 மீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர் லென்த்துடைய ஒரு கம்பி. அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? அது வந்து ஒரு போலில் ஃபிக்ஸ் பண்ணி, அது வந்து காப்பர் ஸ்ட்ரிப். இங்கே பாருங்கள், எல் ஷேப்பில் இருக்கா? இந்த எண்டு எல் ஷேப்பு, அந்த எண்டு எல் ஷேப், ரைட், ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது நடுவில் ஒரு பார், அது ஒரு காப்பர் பார். இது வந்து எல் ஷேப் பாரு, இது ரெக்டாங்குலர் பார்னு வச்சுங்க, ரைட். இப்படி நடுவில் வைக்கும்போது 2 கேப் கிடைக்குமா? அந்த 2 கேப்பில் தான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, நோன், தெரிஞ்ச ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, தெரியாத ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. ஓகே, அடுத்தது இந்த சென்டரில் பிங்கிற பாயிண்ட் இருப்பீங்களா, அதுலேருந்து ஒயர் மூலியமாக கால்வனோமீட்டர் வழியாக ஜாக்கி. ஜாக்கிங்கிறது என்னது? அந்த கம்பி மேலே நம்ம நகர்த்தக்கூடிய ஒரு பாயிண்ட், அது ஷார்ஃபாக இருக்கும், அது மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இதானே ஒரு சர்க்கியூட்டு. சர்க்கியூட் ஒர்க் ஆகணும்னா என்ன வேணும்? சப்ளை வேணுமா? இதோ இதுக்கு பேட்ரி, இஎம்எஃப். இது கீ வந்து கண்ட்ரோல். நம்ம இந்த சர்க்கியூட்டை ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கோம்னா கீயை வந்து என்ன பண்ணிடலாம்? ஓப்பன் பண்ணிடலாம். ஒர்க் பண்ணோம்னா கீயை க்ளோஸ் பண்ணிடலாம், ரைட். அப்போ ப்ளஸ்லேருந்து தானே கரண்ட்டு போவோம், அப்போ ப்ளஸ்லேருந்து இது வழியாக அப்படி போய் கரண்ட்டு போகுது, ரைட். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கி வந்து நவுத்தி வச்சுக்கிட்டே வராங்க. நவுத்தி வச்சுட்டே வரும்போது கால்வனோமீட்டருங்கிறது எப்படி இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. கால்வனோமீட்டருங்கிறது சென்டரில் 0, இங்கே 10, 20, இங்கே 10, 20 இருக்கும். கால்வனோமீட்டரோட டிஃப்ளெக்ஷன் எப்போ 0 வருதோ அது வரைக்கும் இந்த ஜாக்கி நவுத்திக்கிட்டே இருக்கணும். ஜாக்கிங்கிறது அந்த கம்பி மேலே மூவ் ஆகக்கூடிய ஒரு ஷார்ஃபான பாயிண்ட். சரி, ரொம்ப அழுத்தி இது பண்ணக்கூடாது, கம்பி இதாகிடும், திக்னஸ் போயிடும், அப்புறம் ரீடிங் கரெக்டாக வராது. அப்புறம் லைட்டாக ஜென்டில் அது நவுத்திட்டு வரும். அப்போ எப்போ கால்வனோமீட்டரோட டிஃப்ளெக்ஷன் 0 காமிக்குதோ அந்த இடத்துல நிப்பாட்டிக்கிறோம். ஓகேங்களா? நிப்பாட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ஏடிங்கிற பார்ட்டுக்கு பதிலாக ஏதாவது ஜாக்கிங் நிப்பாட்டிருக்கீங்க. ஏன் நிப்பாட்டிட்டீங்க? கால்வனோமீட்டரில் 0 டிஃப்ளெக்ஷன் காமிச்சிருச்சு, ரைட். அந்த இடத்துல நிப்பாட்டிக்கணும். இங்கே ஏடின்னு இருக்கா, அது என்னது? L1 வச்சுக்கிறீங்க. இங்கே டிசின்னு இருக்கா, மொத்தம் எவ்வளவு? 100ஆ? 100ல் L1 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 100 - L1ஆ? L1. இங்கே 6 தான் என்னது? அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். S வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே என்னென்ன வேல்யூ வரப்போகுது? ஆர். ஆர் என்னது? அதான் கேட்குறாங்க. எஸ் என்னது தெரியும், L1 அதுவும் தெரியும். இங்கே ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம படம் கசகசன்றதுலாம் வேணாம்னு கூட்டாச்சு. 100 சென்டிமீட்டர் ஸ்கேல், அந்த ஸ்கேலுக்கு நேராக அதை கோயன்சேட் பண்ணால் லென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ L1. அடுத்து என்னது? L2. L2 தான் இங்கே என்னது? 100 - L1. ஆமாம், 100ல் இது போயிடுச்சுன்னா ரிமைனிங் தானே 100 - L1. இது எல்லாமே தெரியும். இதை நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? நம்ம வீட் ஸ்டோனில் எப்படி பண்ணியிருப்போம்? P/Q = R/S. இந்த 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா எஸ்ஸை நம்ம கண்டுபிடிச்சலாங்கிற மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 2 தான் ரெசிஸ்டன்ஸு, மீதி 2 என்னது? லென்த்து. எஸ் சார், லென்த்துக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன சார் சம்மந்தம்? இங்கே வந்து லென்த்துக்கு ரெசிஸ்டன்ஸும் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? R = ρL/N படிச்சிருக்கோமா? இது என்ன கம்பி? மேங்கனின் ஆர் கான்ஸ்டன்டன் கம்பி. ஓகே, இந்த கம்பியோட திக்னஸ் என்ன? இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும். அப்போ இந்த 100 சென்டிமீட்டர் ஃபுல்லாகவே திக்னஸ் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ திக்னஸ்னால் என்னது? π r², அந்த ஏரியா அந்த மாதிரி வரும். அப்போ ஏரியா வந்து கான்ஸ்டன்ட். சரி, ரோங்கிறது என்னது? இப்போ மேங்கனின்னா அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸு, கான்ஸ்டன்ட்னா அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸு, அது மாறாதில்ல. அப்போ ரோ என்னது? கான்ஸ்டன்ட்டு. எது மட்டும் தான் மாறப்போகுது? எல்லு. எப்படி? நீங்கள் நவுத்துறப்ப எப்போ 0 ஆகுதோ அப்போ தானே எல் தெரியும். L1 100 - L1 அப்போ எல் தான் மாறப்போகுது. அப்போ ஆர் ப்ரொப்போஸ் சொல்லிட்டு என்ன, இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னா எல் தானே. அப்போ எல்னா என்ன, ஆர்னா என்ன, ஒன்று தானே. அதனால தான் நம்ம இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம்? ஆறுக்கு பதிலாக வீட் ஸ்டோனில் 4 ரெசிஸ்டன்ஸு,
மீட்டர் பிரிட்ஜில் ரெண்டு ரெசிஸ்டன்ஸு ரெண்டு லென்த், ஓகேங்களா? அப்போ நம்ம வாய்ப்பாடு எப்படி இது பண்ணுவோம், இதுக்கு அதை யூஸ் பண்ணி ஆர் பை எஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ் ஈக்குவல் டு ஆருக்கு நேரம் இங்கே யார் இருக்கா எல் ஒன், எஸ்ஸுக்கு நேரம் இங்கே யார் இருக்கா ஹண்ட்ரடு மைனஸ் எல் ஒன், ஓகேங்களா? இப்போ எல் ஒன் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், இப்போ எல் ஒன் வந்து டுவெண்ட்டின்னு வச்சுங்களேன், அப்போ எல் டூ எவ்வளவு தானே, எல் டூ ஹண்ட்ரட் மைனஸ் எல் ஒன் எவ்வளவு ஹண்ட்ரட் மைனஸ் டுவெண்ட்டி எயிட்டி அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆர் தானே, ஆர் ஈக்குவல் டு எல் ஒன் பை ஹண்ட்ரட் மைனஸ் எல் ஒன் எஸ் அன் சைடு போனால் இன்ட்டு எஸ்னு மாறும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம நோட் பண்ணலாம். இப்போ நீட் 2020 இந்த மீட்டர் பிரிட்ஜ் சம்மந்தமாக ஒரு சம் இருக்குது, அதை பார்ப்போம். ஏ ரெசிஸ்டன்ஸ் ஒயர் கனெக்டட் இன் த லெஃப்ட் கேப் ஆஃப் ஏ மெட்டல் ஒயர் பேலன்சஸ். அப்போ லெஃப்ட் கேப்பில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஒயரோட வேல்யூ தெரியல, அதோடய வேல்யூவை பேலன்ஸ் பண்ணுறது யார், 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் த ரைட் கேப். ரைட் கேப்பில் உள்ள 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் லெஃப்ட் கேப்பில் உள்ள அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை பேலன்ஸ் பண்ணுது இந்த ரைட் கேப் அட் த பாயிண்ட். விச் டிவைட்ஸ் த பிரிட்ஜ் ஒயர் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. அப்போ எல் ஒன் வந்து 3னா எல் டூ வந்து 2, ரைட்? இஃப் த லென்த் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஒயர் இஸ் 1 மீட்டர், இது ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இஃப் த லென்த் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஒயர் இஸ் 1.5 மீட்டர் தென் த லென்த் ஆஃப் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒயர் இஸ் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு வழக்கம் போல் எக்ஸ் பை என்னது ஆர் சீக்வல் என்னது எல் ஒன் பை எல் டூவா, என்ன இது படம், இதான படம், இது என்னது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸு, இது யார், இதான இந்த பார்லாம் இருக்கும்ல இந்த ரைட் கேப்பு இந்த மீட்டர் பிரிட்ஜு அந்த மாதிரி படத்தை நான் வச்சுங்க. மீட்டர் பிரிட்ஜ் ஏற்கனவே இந்த படத்தை போட்டு போவாருங்க, அது லெஃப்ட் கேப்பில் வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸு, ரைட் கேப்பில் வந்து என்னது நோன் ரெசிஸ்டன்ஸ், நோன்னா ஆறு, லெஃப்ட் கேப்பில் எக்ஸு பேலன்சிங் லென்த். இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும், அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது எல் ஒன் பை எல் டூ, இந்த ஆறு இங்கே போனால் இங்கே போயிருமா, ரைட்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஒன் பை எல் டூ எவ்வளவு 3:2, அப்போ ஈஸ்ட்னா டிவைடட் தானே 3/2, ஆரோட வேல்யூ எவ்வளவு 10 ஓம், அப்போ எவ்வளோ வருது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதை அடித்து எவ்வளவு 1.5, 1.5 × 10 எவ்வளவு 15 ஓம், அப்போ எக்ஸ் எவ்வளவு 15 ஓம், சரி, ரைட்? இப்போ அடுத்தது பாருங்கள், இஃப் த லென்த் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர் இஸ் 1.5 மீட்டர், அப்போ 15 ஓம்க்கு எவ்வளோ மீட்டரு 1.5 மீட்டர், தென் த லென்த் ஆஃப் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒயர் இஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ லென்த் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இங்கே என்னது ஆறா, லென்த் தானே கேட்குறாங்க, ரைட்? லென்த் இங்கே எழுதிக்குவோம், லென்த்து இங்கே என்னது ஆர், லென்த் என்ன வந்திருக்கு 1.5 மீட்டர், சரி, எவ்வளோ ஓம்க்கு 15 ஓம்க்கு, சரி, ரைட், ஓகே 15 ஓம்க்கு. அடுத்தது எவ்வளோ ஓம்க்கு கேட்குறாங்க, 1 ஓம் கேட்குறாங்க, என்னது லென்த் ஆஃப் ஒயர் கேட்குறாங்க, ஓகேங்களா? அப்போ இது என்னது எல் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் லென்த் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்துருக்குமா, அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனாக என்ன பண்ணலாம், இப்படியே போடலாமா, அப்படியே போட வேண்டியதான், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் டிவிஷன் மாதிரி ஆயிடுச்சா, அப்போ என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா, 15L ஈக்குவல் டு 1.5 × 1 எவ்வளவு 1.5 தானே, அப்போ எல் ஈக்குவல் டு எவ்வளவு 1.5/15, ஓகேங்களா? அப்போ என்ன வரும் 10, அப்போ மேலே என்ன வரும் 10⁻¹, இங்கே என்ன வருது 10⁻¹ இருக்கா, இங்கே ஒன்றுமே இல்லை, நடத்துகிற ஒன்று தானே, இந்த 1 ஓம் போட்டிருப்போம்ல, இந்த 1 ஓம், இந்த 1 ஓம் எழுதிருக்கும்ல, 1.5 × 1 ஓம் எழுதணும்ல, அந்த இது இன்ட்டு 1, அதான் வேறு ஒன்றும் இல்லை, அப்போ 1 × 10⁻¹ மீட்டர், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.